அர்ஜுன் சம்பத் ஐயா எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே பாராட்டணும். இத்தனை பிராமணர்களை, இத்தனை பிராமண சங்கங்களை, இத்தனை பேரை ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் அமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இத்தனை பேர் வெளியே வந்து ஓட்டு போட்டிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம், வரல, அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இது இந்த போராட்டத்தோட நிற்கக்கூடாது. இப்படி நாலு போராட்டம் நடத்திட்டால் மட்டும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினச்சோன்னா நியாயம் கிடைக்காது. ஏன்னா இங்கே ஒரு மாடல் ஒன்று சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்களே, திராவிட மாடல், திராவிட மாடல்னு. அந்த மாடலில் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க நம்ம செய்கிறது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கான்ஸ்டிடியூஷனலி ஒரு பதவி பிரமாணம் எடுத்த ஒரு மந்திரி சனாதனம் ஒழிகன்னு பேசியிருக்காரு, அதுக்கு இன்னி வரைக்கும் மன்னிப்பு கூட கேட்கலை. அப்போ அது எந்த விதத்தில் செக்யுலரிசம்னு எனக்கு புரியலை. தீபாவளிக்கு வாழ்த்து வந்துச்சா? வரல. நம்பிக்கை உள்ளவருக்கு வாழ்த்து வந்து தான், அப்போ மற்றவங்கள்லாம் எனக்கு புரியலை. அதனால் இங்கே முக்கியமான விஷயம், எல்லாரும் கங்காஸ்நானம் பண்ணோம் பண்ணாமல் இல்லை, இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒத்துமையாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். பிராமணர்களுக்குள்ள ஒத்துமை ரொம்ப 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 முக்கியம். தயவு செய்து ஒத்துமையாக இருந்து இந்த கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணணுமோ அதை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சங்கி, நீ மாமி, நீ பாப்பாத்தின்னு என்னை இப்போ ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமாம், நான் சங்கி, நான் மாமி, நான் பாப்பாத்தி தான். இப்போ என்னடா நான், அதுதான் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ரெக்கார்ட் பண்ண விஷயம் அசம்பிளியில். ஆமாம், நான் பாப்பாத்தி தான். நாங்கள் யாராவது வாயை திறந்தாங்களா அதுக்கப்புறம்? அதே ஆக்ஷன் ரீப்ளே இனிமே பண்ணி ஆகணும். நமக்கு என்ன அப்படின்ட்டு ஓரமாக ஒதுங்கிட்டு நம்ம பிள்ளைங்களை அமெரிக்காவில் படிக்க வச்சுட்டு அங்கேயே இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னால் பத்தாது. இறங்கி களத்தில் இறங்கி திருப்பி அடிக்கணும். அதுக்கு நமக்கு அர்ஜுன் சம்பத் ஐயா மாதிரி இங்கே இருக்கிற மற்ற சமுதாயத்திலேருந்து வந்தவங்க எல்லாரும் நம்மளுக்கு தோது கொடுப்பாங்க, நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாங்க, நம்மளுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க, எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. தயவு செய்து பிராமணர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த சனாதனம் ஒழிக அப்படின்னு சொன்ன கும்பலுக்கு தோ இந்த ஒரு விரல், இதில் உங்கள் பதிலை 2026 காமிங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டோன்னா கண்டிப்பாக பல விஷயங்கள் மாறும். ஆனால் நம்ம போய் ஓட்டு சாவடிக்கு நிறைய பேர் போகிறதில்ல. எனக்கு என்னன்னு வீட்டில் உக்காந்துடுறோம். எலெக்ஷன் டே இஸ் நாட் அ ஹாலிடே. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. யார் எந்த பிராமணரை எங்கே தப்பாக பேசினாலும் ஒரு கும்பல் கூடி அதை வந்து உடனே நம்ம வந்து அதை எதிர்த்து நிற்கணும். பிசிஆர் சட்டத்தை கொண்டு வரத்துக்கு மட்டும் நம்ம பாடுபட்டால் பத்தாது. சோஷியல் மீடியாவில் அவ்வளோ கேவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. சோஷியல் மீடியாவில் மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்களையோ மற்ற மதத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசினாலும் உடனே அவங்களுக்கு ஒரு கும்பல் சேர்ந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன் நம்மளால் அதை பண்ண முடியல? நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும், நம்ம பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக ரொம்ப டிக்னிஃபைடாக வாழ்ந்துட்டோம். எனக்கு என்ன பரவாயில்ல, பொழைச்சி போட்டோம், பாவம் 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 பாவம்னு விட்டுட்டோம். அப்படியே இருந்தால் கஷ்டம். இனிமேல் பரசுராமர் மாதிரி இறங்கினா தான் உருப்பிடும், இல்லைன்னா உருப்பிட வாய்ப்பு இல்லைங்க. தயவு செய்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சமுதாயம், இது ரொம்ப பெரிய ஒரு சமுதாயம். பிராமணர்களுங்கிறவங்க வந்து கேவலமாக கொச்சப்படுத்தி பேச வேண்டியவங்க கிடையாது. இங்கே நான் பதிவு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தில் ஒருத்தர் ஒரு சமுதாயத்திலேருந்து வராருன்னா அந்த சமுதாயத்தை சித்தரிக்க துப்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதை பண்ண இங்கே யாருக்கும் துப்பில்லை. அவ்வளோ பெரிய ஆர்மி ஆஃபீஸரை பற்றி படம் எடுக்கிறாங்க, அவர் பிராமணர்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க கேடு? யாரை பார்த்து பயப்படுறீங்க? நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இதனால் எனக்கு பட வாய்ப்பே வரலனாலும் ஐ டோன்ட், பட் வாட் நீட்ஸ் டு பி க்வெஸ்டின்ட் நீட்ஸ் டு பி க்வெஸ்டின்ட். முகுந்த் வரதராஜனுங்கிற பிராமணர் ஒரு பிராமணர் தான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க கேடு? ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்களை பற்றி படம் எடுக்கும்போது ஆஹா ஆஹான்னு போற்றி பாடடி பொண்ணே, தேவர் காலடி மண்ணேன்னு நம்ம பாட்டு பாடினோம். அதையும் தான் நம்ம வரவேற்த்தோம். ஆனால் இவர் ஒரு பிராமணர்னு சொல்லிக்கிறதுல என்ன வைக்கும்? ஏன் அந்த மாதிரி மூடி மறைச்சி ஒரு படம் எடுக்கணும்? படம் அருமையாக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ், நான் படத்தை குத்தம் சொல்லலை. ஆனால் ஏன் இந்த சிந்தனை வந்திருக்கு? ஏன்னா பயம். சொல்லிட்டா படம் விற்காது, படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கையில். இந்த பயத்தினால வாழ்ந்துக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது. தயவு செய்து பயத்தை போக்கி தைரியமா இறங்கி களத்துல நின்று இதுக்காக போராட வேண்டிய விஷயங்களை போராடணும். என்னைக்குமே நான் இன்னைக்கு நேத்துக்கு இல்லைங்க, பல வருஷமா நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சனாதனம்னா என்ன? சனாதனம்னா இன்க்ளூசிவிட்டி,
துலுக்க நாச்சியாருக்கு சன்னதி வச்சிருக்கோம் ஸ்ரீரங்கம் கோயில்ல. இதை விட இன்க்ளூசிவிட்டி நான் எங்க பார்க்கணும்னு எனக்கு தெரியல. நம்ம கிட்ட யாரும் சொல்லி கொடுக்க வேணாம் எப்படி இன்க்ளூசிவா வாழணும்னு, அவங்கவுங்க கத்துக்கட்டும். ஸோ இந்த தருணத்துல எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அர்ஜுன் சம்பத் ஐயாக்கு நன்றி. ஐயா நீங்க எந்த மூலையில எந்த பட்டி தொட்டியில எந்த கிராமத்துக்கு போய் இதுக்காக போராடினாலும் நான் கூட வந்து நிற்பேன்.